தமிழக வெற்றி கழகம் ரைட் முழு நேர அரசியலுக்குள் விஜய் வருகிறாரா? வந்துட்டாரு, அதற்கான ஆயத்த பணிகள்லாம் தொடர்ந்துட்டாரு, அதற்கான வேலைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. விஜயே அதனுடைய களத்தில் இறங்கி சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்ப்போம். நம்ம யாருடைய அரசியலை இவர் கையில் எடுத்து பண்ண போகிறார் அப்படின்னு நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். விஜயகாந்தோடைய அரசியலை ஒரு பகுதியாகவும், புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய அரசியலை இன்னொரு பகுதியாகவும் எடுத்து விஜய் செய்யப்போகிறார்ன்ற ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது. சரி, ஆயத்தம் ஆயிட்டார் இவர் அரசியல் களத்துக்குள்ள அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு இப்போ வந்து இன்றைக்கி வந்த ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி எனக்கு அதுதான் ரொம்ப கவனத்தை பெற்றது. கோட்பாடத்தினுடைய படப்பிடிப்பு பாண்டிச்சேரியில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பாண்டிச்சேரியில் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த ரெண்டு நாட்களாக அந்த பகுதியில் ஒரு மார் வேஷத்தில் போயிட்டு, புதுச்சேரி கடற்கரை ஆரோவில் இந்த மாதிரியான பகுதியில் மார் வேஷத்தில் விஜயே போயிட்டு மக்களிடம் தன்னுடைய கட்சி எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சர்வே எடுத்திருப்பதாக ஒரு தகவல் பத்திரிகை செய்தி இது வந்து. அது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் கூட்டுக்கிட்டு போகல, தனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேரை விஜய்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு அவர் போயிருக்காருன்னு. இது வந்து எம்ஜிஆருடைய அரசியல் நிறைய சொல்லுவாங்க. அந்த காலகட்டங்கள்லேயே வந்து இந்த சமயத்திலேயே வந்து இந்த மன்னர்கள் வழின்னு கூட சொல்லலாம். மன்னர்கள் வந்து நகர்வலம் போகும்போது வந்து மாறு வேஷத்தில் போயிட்டு, இல்லை சாதா அந்த குடிமகனாகவே அந்த அந்த நாட்டுடைய பிரஜையாகவே போயிட்டு ஒரு மன்னனாக போகாமல் ஒரு தெருவோடைய திண்ணையில் படுத்து தூங்குறது, ஒரு வீட்டோட திண்ணையில் அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளேருந்து வர குரல்களை, அந்த ஒரு கணவன் மனைவி பேசுகிற அந்த குரல்கள், ஒரு பகுதியில் ஒரு ஒரு அப்பனா சொல்லுவாங்க வந்து ஒரு ஒரு சந்தைன்னுவாங்க, சந்தை மேடுன்னு வாங்க, அந்த சந்தை மேடான மாதிரியான ஒரு பகுதியில் மன்னன் போய் ஒரு சாதாரண குடி மாதிரி உட்காந்து மக்கள் என்ன மாதிரியான பேசிக்கிறாங்க, எந்த மாதிரியான ஆட்சி நடக்கிறது, என்ன மாதிரியான மக்களுக்கு தேவை அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுவார் வந்து. இதுதான் ஒரு ஒரு மன்னனுக்கான ஒரு அழகு, ஒரு அரசாங்கத்திற்கான அழகு. சரி, எம்ஜிஆர் வழியில் விஜய் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ய போகிறார் அப்படின்றது முதல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் வந்து இப்போ வந்த ஒரு தகவல், விஜய் தனியாக ஒரு சேட்டலைட் சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறார்னு ஒரு தகவல் வந்திருக்குது. அது வந்து புதுசாக இன்றைக்கி அப்ளை பண்ணி வாங்கிறது ஏறக்குறைய நிறைய நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் ஏற்கனவே இருக்கிற ஒரு சேட்டலைட் சேனல், நாலு எழுத்தில் தொடங்கக்கூடிய அந்த சேட்டலைட் சேனலை ஒரு பெரும் விலை கொடுத்து வாங்கியிருக்கார். அந்த லைசன்ஸை அதுக்கு எந்த மாதிரியான பேர் வைக்க போகிறாங்கிறது விரைவில் ஒரு அறிவிப்பு வரும். சரி, எம்ஜிஆருடைய அரசியல் வாணியை விஜய் எப்படி பின்பற்றுறாரு? விஜய் மீது தொடர்ச்சியாக இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் நடிக்கிற காலத்திலே மீடியாவை பார்க்க மாட்டாருப்பா, பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது. பத்திரிகையாளர் சந்திப்பு இருந்தாலும் அவர் படம் சம்பந்தமாகவே நாலு வரி தான் பேசுவார், மீது எல்லாம் வந்து எஸ்ஏ சந்திரசேகர் பேசிடுவார். அதை நாங்களும் பார்த்துருக்குறோம். ஏன்னா விஜயோடைய திருமணம் சம்பந்தமான அந்த திருமணம் பத்திரிகை கொடுக்கறதுக்கு, இல்லை திருமண அறிவிப்புக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை எஸ் ஏ சந்திரசேகர் வச்சிருந்தார் வடபழனியில் உள்ள ஆதித்யா ஹோட்டலில். நான் அந்த கேட்ட அப்போ பத்திரிகையாளர் நிறைய கிடையாதுங்க, ஒரு எண்ணி போனால் ஒரு 30-32 பேர் இருப்போம், அதுவே அதிகம். அந்த நேரம் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தார். அப்போ முன்னணியில் இருந்த சில நாளிதழ் நிருபர்கள்லாம் வந்து திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி விஜய் என்ன பண்ணார், சீட்டை விட்டு எழுந்துக்கிட்டார். அது என்னென்னா, நீங்கள் எப்படி லவ் மேரேஜா, அந்த லவ்வுக்குள்ளே ரொம்ப ஊடுருவிலாம் சில கேள்வியெல்லாம் இருந்தது, இது இருக்க தான் செய்ய. அப்போ வந்து எஸ்எஸ்சி வந்து தடுத்து நிறுத்தினார். வந்து அந்த கேட்ட நிருபர் வந்து ஒரு மூத்த நிருபர், அவர்லாம் சொன்னார் வந்து பேரை சொல்லியே, நீங்கள் பார்த்து வளர்ந்து வந்தால் விஜய் வந்து இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா அப்படின்னு ரொம்ப உரிமையை எடுத்து இது பண்ண, நான் சும்மா எதுக்காக தாங்க கேட்டேன் அப்படின்னு. இப்போ அரசியலுக்குள்ளே வந்து விஜய் வந்துட்டார். இப்போ முன்ன ஏர்போர்ட்டுக்கு போன விஜய் வேற, இப்போ ஏர்போர்ட்டுக்கு போனார்னா போகும்போது தான் ஒரு முன்ன வந்து ஒரு 20-25 மைக் இருக்கும், முடிச்சுட்டு திரும்ப வரும்போதும் ஒரு 25-30 மைக் இருக்கும். எல்லா அந்த எல்லா மைக் முன்னாடி நின்று கேட்குற கேள்விகளாம் பதில் சொல்லி ஆகணும். குறிப்பாக அந்த பத்திரிகையாளருக்கான தனக்குமான அந்த உறவு, அந்த சந்திப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆருடைய பாணியை இவர் எப்படி பின்பற்றுறாரு நிறைய பேருக்கு தெரியும் வந்து. அதில் முக்கியமான ஒரு விஷயம், நான் சமீபத்தில் ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன், பொம்மைன்னு ஒரு சினிமா பத்திரிகை வந்திருந்தோம் அந்த காலகட்டங்களில். அதனுடைய ஆசிரியர் சாரதி, திரு சாரதி அவர்கள் எழுதியிருந்த அந்த கட்டுரையாக எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. தென்னிந்திய திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக எம்ஜிஆர் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தார் மயிலாப்பூர் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில். அப்போ இருந்த சினிமா நிருபர்கள், அப்புறம் வெளியூரில் இருந்த நிருபர்கள் கூட, அப்போ வந்து வெளியூர்லாம் கூட நிருபர்கள் ச பத்திரிகைலாம் வச்சுருப்பாங்க, அந்த அதாவது சினிமா நிருபர்களே எல்லாரும் வந்து அந்த இதில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ எம்ஜிஆரை ஆதரித்து எழுதியவர்கள், எதிர்த்து எழுதியவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க, வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்தோன்னே எம்ஜிஆர் தொடங்கி ஒரு பேச்சு இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. நடந்திருந்தமே இந்த எதிர்த்து எழுதின ஒரு நிருபர் இருந்தபோது எம்ஜிஆருக்கு அவரை கேள்வி கேட்டே ஆகணுன்ற அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன கோபமும் ஒரு இதுவும் இருக்குது. என்னங்க எல்லாரும் வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் என்னை பற்றி எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு முறை கிராஸ் செக் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறார். அந்த நிருபர் ரொம்ப கூலாக எழுந்து, சார் எனக்கு வர தகவல் அது, உங்ககிட்ட தான் நான் கிராஸ் செக் பண்ண முடியும், ஆனால் நீங்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறீங்க, உங்களை வந்து ரீச் பண்ணவே முடியல, அப்போ எப்படிங்க அப்படின் போது எம்ஜிஆர் அப்படி சமாளிச்சுக்கிறாரு.
ஆமாம் ரைட்டு, எனக்கும் வந்து திரைப்பட பணிகள் இருக்குது, அப்புறம் வந்து வெறும் நடிக்கிறது மட்டும் இல்லை, டப்பிங் அது இது, நானும் மியூசிக் கம்போஸ்லாம் உட்காருவேன், எனக்கும் நிறைய வேலை இருக்குது, உங்களுக்கு இது ஒரு சரி இப்படி ஒன்றா பண்ணிக்கலாமா அப்படின்றார் எம்ஜிஆர். என்னென்னா, இந்த தென்னிந்திய திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக மாதம் ஒரு கூட்டம், மாதம் மாதம் ஒரு சந்திப்பு, அந்த சந்திப்பில் நான் மட்டும் இல்லாமல் அன்றைய சினிமாவில் உள்ள முன்னணியில் உள்ள நட்சத்திரங்கள் ஒவ்வொரு மாதமும் எம்என் ராஜம்மா, அப்புறமா வந்து தேங்காய் சீனிவாசன், இன்னும் எவ்வளோ பண்ண எம்என் நம்பியார், இப்படி அவரே எம்ஜிஆரே சொல்கிறாரு அந்த நேரம் நானும் கூட இருக்கேன்றார். அது என்னென்னா, நீங்கள் ஒரு இடைவேளை விட்டுறீங்க, அதனால தான் உங்களை வந்து நாங்கள் தொடர்பு கொள்ள முடியல, அதனால தான் நாங்கள் செய்தியை போட்டுடுறோம், எங்கள் மேலே ஏன் வருத்தப்படுறீங்க, உங்கள்கிட்ட தானே நாங்கள் அதில் வந்து உண்மைத்தன்மையை கேட்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் எம்ஜிஆருக்கு புரிய வருது. ரைட், ஏற்பாடு ஆகுது, ஏன் இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு முடிவாகுது. அந்த நேரம் லாய்ட்ஸ் ரோடில் இருந்த நடிகர் சங்கம் அவர் அதான் குறிப்பிட்டிருக்கார். ஏன்னா நடிகர் சங்கம் அதுக்கப்புறம் தான் அபிபுல்லா ரோடுக்கு வந்திருக்கு பொழுது சொந்த இடம் வாங்கி, இப்பொழுது இருக்கிற அதிமுக அலுவலகம் அந்த லாய்ட்ஸ் ரோடு, அந்த ரோட்டில் அந்த நடிகர் சங்கத்தில் எல்லோரும் அவங்கவுங்க அந்த காலகட்டங்களில் நிறைய பஸ்ஸில் வரவங்க சைக்கிள் தான் அதிகமாக வச்சுருவோம், ரொம்ப ரேராக தான் மொபைட் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து பஸ்ஸில் ராமாவரத்துக்கு கூட்டும் போய், எதுக்கு ராமாவரம் அப்படின்னா, நீங்கள் ராமாவரம்லாம் அப்போ வந்து அவுட் ஆஃப் சிட்டி, ஏறக்குறைய அதெல்லாம் கிராமம், அதுக்காக வந்து அங்கேருந்து பஸ் லைன் நான் அழைத்து செல்கிறேன்னு சொல்லி பஸ்ஸில் கூட்டும் போயிட்டு இது மாதிரியான ஒரு சந்திப்பு நடந்திருக்குது. அது அது ஒரு ஒரு 6-7-8 சந்திப்பு நடந்திருக்குது. அந்த நேரம் வந்து ஒரு நல்ல புரிதலாக இருந்திருக்குது. குறிப்பாக வந்து அந்த நேரத்தில் அவரே திரு பொம்மை சாரதி அவர்களே அதில் எழுதியிருக்காரு, எம்என் ராஜமிடம் வந்து ஒரு நிருபர் கேட்டுடுறாராம், வந்து குடும்ப பெண்கள்லாம் நடிக்க வர தயங்குறார்களே எப்படி அப்படின்னு. ஒரு நடிகைக்கிட்ட கேள்வி கேள்வி அவங்களால பதில் சொல்லவே முடியல. குடும்ப பெண்கள் ஏன் சினிமாவில் நடிக்க வரத்துக்கு தயங்குறாங்க அப்படின்னா, அப்போ நடிக்க வரவங்களும் குடும்ப பெண் கிடையாதா அப்படின்றது எம்ஜிஆருக்கு கோபமாகி அந்த நேரம் ஒரு நாகரிகமான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். வந்து அதெல்லாம் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டை வச்சு இது மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது, தப்புங்க. அது அதுக்காக நடிக்க வந்தவங்கள்லாம் வந்து குடும்ப பெண்களும் கிடையாதா, அவங்களும் திருமணம் பண்ணிக்கலையா, அவங்களும் குழந்தை குட்டி இல்லையா, அந்த குழந்தைகள்லாம் வந்து படிக்கலையா, அவங்க வந்து இதே துறைக்காக வராங்க, வேறு ஒரு துறைக்கு போகிறாங்க, விருப்பப்பட்டவர்கள் இந்த துறைக்கு வராங்கன்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த சந்திப்பு ஒரு 7-8 முறை இந்த சந்திப்பு நடந்திருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி ஒரு விஷயம் வந்து நடந்தது. இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க பார்த்துட்டாங்க இல்லைங்களா. இது தவிர எம்ஜிஆரை வந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுற அளவுக்கு அவர் ஒரு ஒரு லேண்ட்லைன் நம்பர்லாம் கொடுத்ததாக தகவல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் அங்கே வந்து சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா, ரெண்டு பத்திரிகையாளர் சினிமா பத்திரிகையாளர் அந்த காலகட்டங்களில் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காங்க, ரொம்ப சொந்த பத்திரிகை நடத்து ரொம்ப நொடிஞ்சு பண்ண எம்ஜிஆர் என்ன பண்ணுறார், கூப்பிட்டு அந்த ரெண்டு சினிமா பத்திரிகையாளர்களும் நான் கால் ஷீட் கொடுக்குறேன், நீங்கள் ரெண்டு பேரும் என்னை வச்சு படம் பண்ணுங்கன்னு ஒரு ஃபைனான்சியர் ஏற்பாடு பண்ணுறாரு. ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது நகராமலே போயிடுது. ஆக்சுவலாக விஜயும் ஒரு காலகட்டத்தில் அது மாதிரி ஒரு ஐடியா சொன்னதாக ஒரு தகவல் இருக்கிற சில நிருபர்கள்லாம் வந்து, நான் ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து நான் கால் ஷீட்டை ஃப்ரீயாக தரேன், நீங்கள் வந்து ஒரு படம் எடுங்கன்னு, அது வாய்ப்பு இல்லை நான் இப்போச்சு. சரி ஓகே, இப்போ எம்ஜிஆர் வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு எப்படி வந்து என் இடத்துக்கே வாங்க, என்னை மீட் பண்ணுங்கள், ஏதாவது வந்து நிறை குறைகள் ஏதாவது டவுட் இருந்தால் எங்கிட்டே கேளுங்கன்னு. அப்போ இந்த மாதிரி செல்ஃபோன் வசதி கிடையாது, இமெயில், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இணையதள வசதிகள், அப்புறமா சோஷியல் மீடியாக்கள் இல்லாத காலகட்டங்களில் இப்படி ஒரு புரிதல் ஒரு நட்பு இருந்திருக்குது. அது இதை தான் விஜய் இப்பொழுது கையில் எடுக்கப் போகிறார். அந்த சந்திப்பு அந்த புரிதல் தான் எப்படி இருக்குன்னு ஏறக்குறைய மீடியாவை நம்ம பகச்சிக்கூடாது, மீடியாவை விட்டு விலகக்கூடாது, மீடியா கூட இணக்கமாக இருக்கணும். மீடியா ஏதாவது நம்மளை எரிச்சல் ஊட்டுற மாதிரியான கேள்விகள் கேட்டால் அதற்கு எப்படி வந்து எதிர்கொள்வது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு விஜய் தயாரை கேட்டிருக்கார். அது காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற ஒட்டுமொத்த அரசியலும் அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளுக்கும் விஜய்க்கு எதிராக திசை திரும்புவார்கள் என்பது ஆணித்தரமான உண்மை. அப்போ அவர்களுக்கு வேண்டிய மீடியா முதலாளிகள்னு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட சொல்லி கேட்டு விடுங்க. அது மாதிரியான ஒரு நிகழ்வு தான் விஜயகாந்துக்கு நடந்தது. அதன் பிறகு தான் நமக்கு ஒரு சேனல் இருந்தான்னு கேப்டன் டிவின்னு ஒன்று ஆரம்பித்தார். இப்போ விஜயும் அதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு ஒரு சேட்டலைட் சேனல் வந்து ஆரம்பிக்க போகிறாரு. இதை தவிர மீடியாவை எப்படி அணுகுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவதுக்கான ஒரு பயிலரங்கமே பனையூரில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து அப்படியே அப்பட்டமான எம்ஜிஆர் பாணி, சரி விஜய் அடுத்தடுத்த அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னு வந்து பொறுத்திருத்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.